வாங்குங்கள் கார்டு ஸ்கேன் செய்து பெறுங்கள் ஹோண்டா மோட்டர் பைக்குகள் சாம்சங் கேலக்சி டேப்லெட்கள் நோக்கியா செல்போன்கள் இன்னும் பல பரிசுகளை வெல்லுங்கள் விரைந்திருவி இந்த சலுகை சில நாட்களுக்கு மட்டுமே பேரகோன் டொமாட்டா கண்டிஷன் சப்ளை நீட்டா இது ஜனவரியில பெரிய விஷயம் நம்ம நாடோட கொரியர் அந்த நாள்ல நமக்கு வரும் போது வீட்டுக்கு தான் இந்த பெரிய தேவகி நாய்க்குள்ள 84 பாட்டை மற்றும் எல்லாமே பாதி விலையில தான் இப்ப இந்தியா முழுவதும் சொல்லுது இந்த ரிபப்ளிக் டே ஜனவரி 25 to 30 வரை மட்டுமே விடுமுறைகளுக்கு உட்பட்டது ஆன்மீக வழிபீடும் இறையருள் நண்பர்கெல்லாம் நீதி கதை ராசி பலன் அருளம் பிரார்த்தனைகள் தெய்வீக பாடலுடன் தினமருமே ஆதிச்சூடி தினமும் காலை 5 மணிக்கு நம்ம அலுவலர் 96.4 ஜெயராவுடன் ஆதிச்சூடி ஒரு ஆன்மீக பயணம் கோடம்பாக்கம் டுவர்ட்ஸ் வடபயணி கிட்ட டிராபிக் ரொம்ப ஸ்லோ மூவிங்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அருள் சொல்லிருக்காரு. மாதவரம் டுவர்ட்ஸ் மூலக்கடை கிட்ட டிராபிக் ஸ்லோ மூவிங் சொல்லிருக்காரு. நீங்களும் டிராபிக் பத்தி என்ன தகவல் தெரிவிக்கணும் நாசப்பட்டாலும் 9190996 இந்த நம்பருக்கு போன் மூலமாகவும் மெசேஜ் மூலமாகவும் டிராபிக் பத்தி தகவல் எல்லாம் தெரிவிக்கலாம். நீங்க கேட்டு நிகழ்ச்சி ஹலோ தமிழா இது ஹலோ எஸ் ஏற்படுத்தினாலே தேசிய வாக்காளர் தினமான இன்னைக்கு என்னதான் நடந்தாலும் எலெக்ஷன்லாம் ஏதாவது ஒரு வகையில ஊழலுடைய ஸ்டார்டிங் பாயிண்டா இருக்கு. செலவழித்த பணத்தை எப்படி எடுக்கிறது அப்படின்னு ஒரு அரசியல்வாதி யோசிக்கிறது தான் ஊழலுடைய முதல் புள்ளியா இருக்கு அப்படின்றாங்க. ஸோ இந்த நிலைமையில இருக்கிற இந்த இந்திய திருநாட்டில் வாக்காளர்கள் தன்னுடைய உரிமையை மறுபடியும் எப்படி நிலைநாட்டுறது அப்படின்ட்டு நீங்க நினைக்கிறீங்க? இதுதான் நம்மளுடைய கேள்வி. யார் பேசுறாங்க பார்க்கலாமா? வணக்கம். ஹலோ சார். ஹலோ சொல்லுங்க சார். ராஜா சார் நங்கநல்லூர் சொல்லுங்க சார். பாலாஜி, உள்ள எலக்ட்ரானிக் சிஸ்டத்துல கேண்டிடேட் ஃபீல்டு பண்ணியாச்சுன்னா அவங்க ஜெயிச்சு வந்துட்டாங்கலாம் அதாவது நிறைய பேர் ஓட்டு போறதுல யாரு வந்தாலும் இப்போ தெரியாது பண்றது இல்ல. ஆனா வந்து நம்ம எதுக்கு தேவையில்லாம ஓட்டு போமாடிங்கிறத வந்து இப்போ இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஒர்க்ல இருக்கிறவங்களே வந்து தன்னுடைய உரிமையை முதல்ல ஃபர்ஸ்ட் ப்ராப்பரா யூஸ் பண்ணது கிடையாது. 1000 குறைச்சு வீட்டிலேயே உட்காந்துருக்காங்க அப்படின்றது இவருடைய ஒரு வாதம். நான் கேட்கிற கேள்வி என்னன்னா, அடிப்படையா தனக்கு ஏதாவது ஒரு நல்லது நடக்காதா அப்படின்னு கவர்மெண்ட் நம்புற ஒரு சாதாரண குடிமகன் வந்து தன்னுடைய வாக்குரிமையை யூஸ் பண்ணும்போது கண்டிப்பா இப்ப இருக்கிற சுச்சுவேஷன்ல தான் ஏமாற்றப்படுகிறோம் அப்படின்றத 5 வருஷத்துக்கு ஒரு தடவை எலெக்ஷன் போது மட்டும் எல்லாரும் கரெக்டா வந்துடுறாங்க. அதுக்கு முன்னாடி யாரும் வருது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டு போடும்போது தன்னுடைய கோவத்தை இருக்கிற ஏதாவது ஒரு கவர்மெண்ட் மேல காட்டி இன்னொரு கவர்மெண்ட் எலெக்ட் பண்ண வேண்டியது, திருப்பி அவங்க மூலமா திருப்பி ஏதாவது ஒரு சின்ன விஷயத்துல மிஸ் பண்ணிட்டேன்னா திருப்பி இன்னொரு கவர்மெண்ட் இப்படியே தான் போயிட்டு இருக்கு. ஆனா உண்மையிலேயே வாக்காளர்கள் தன்னுடைய உரிமையை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? இதுதான் நம்மளுடைய கேள்வி.
கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரொம்ப அழகா சொன்னார், இந்த மாதிரி வந்து திரும்ப பெற உரிமை அப்படின்ற ஒண்ணு இருக்கு. அதே சமயத்துல இந்த வாக்காளர்கள் யாருமே எங்களுக்கு பிடிக்கல, ஐ மீன் இந்த எலெக்ஷன் கேண்டிடேட் யாரும் எங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா அதுக்குன்னு இந்த 49 இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நீங்க தெரியுமா? இந்தியால என்ன நடந்ததுன்னா வாக்காளர்களுடைய அடிப்படை உரிமை பாதுகாக்கப்படும் நீங்க நினைக்கிறீங்க? உண்மையிலே இந்த நாடு விட்டா நீங்க இதை பத்தி எதுக்குமே பேசுறது, அதனாலதான் சொல்றேன். 4499 போன் பண்ணுங்க, உங்க கருத்து எதுவா இருந்தாலும் நீங்க தெரிவிக்கலாம். நீங்க போன் பண்ண வேண்டிய நம்பர் 4499 போக, இல்லாட்டி அதுக்கப்புறம் என்ன ஆகும் கட்சியில ஏதாவது ஒரு அரசியல்வாதி இது பண்ணிட்டு உங்களுக்கு
பத்தியே இல்லை.